எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுகி சைவ சமையல். எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று அனைவரும் நிறைவுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். இது என்னோட ஃபஸ்ட்டு வீடியோங்க. இதனால் இந்த ஜேர்னியை வந்து ஒரு ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கேன். சிவப்பு அவல் கேசரி, அதுதாங்க இந்த ஸ்வீட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்வீட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கா. நல்லா டேஸ்டாகவும் ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க. வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சுகி சைவ சமையல் சேனலை தயவுசெய்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சிவப்பு அவல் கேசரி செய்வதற்கு தேவையான பொருட்கள் வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், இதாங்க சிவப்பு அவல் பார்த்திங்களா. இது வந்து டயட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அவலே வந்து நல்லது, அதுலேயும் இது வந்து சிவப்பு அவல் வந்து ரொம்ப நல்லது. நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு வந்து சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு கப்பு பால் எடுத்திருக்கேன், ஒரு கப்பு வந்து தண்ணி எடுத்திருக்கேன், அப்புறம் அரை கப்பு வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். வெள்ளை சர்க்கரை வந்து எவ்வளோ எவ்வளோ உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தாதீங்க. நாட்டு சர்க்கரையே நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்துங்க. வெள்ளை சர்க்கரை உங்களுக்கு தெரியும், சர்க்கரையை வெள்ளையாக்குறதுக்காக எவ்வளோ கெமிக்கல் சேர்க்குறாங்கன்னு. அதனால் வெள்ளை சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுங்கள். இந்த கப்பில் வந்து நான் அரை கப்பு மட்டும் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு அளவுகள் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு கப்பு அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப்பு பால், ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க, அரை கப்பு வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க, நாட்டு சர்க்கரை. ஒரு 10 முந்திரியை வந்து உடச்சி வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி, கொஞ்சம் துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். துருவின தேங்காய் இதை மேலாப்பில் தூவி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கோங்க. இந்த அவல் கேசரிக்கு வந்து நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது, அவ்வளோ. அதனால் 2 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. வாங்க, நம்ம இதை வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் தண்ணி ரெண்டையும் சேர்த்து இப்போ வந்து சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவலை வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை வந்து கழுவியிருக்கேன். ஒரு டைம் கழுவி இந்த மாதிரி வந்து தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வைங்க, 2-3 நிமிஷம் மட்டும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப கூல் மாதிரி ஆயிரும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப நைஸான அவல் எடுத்துக்காதீங்க. சிவப்பு அவல் எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா திக்கான அவலாக தான் கிடைக்கும். நைஸான அவல் எடுத்து செஞ்சிங்கன்னா இது கூல் மாதிரி ஆயிரும். அதனால் நைஸான அவல் வந்து எடுத்துக்காதீங்க. இப்போது பால் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து இந்த அவலை வந்து இதில் வந்து மெதுவாக கொட்ட போகிறோம். பாருங்கள், நான் வந்து அவலை வந்து கொட்டிட்டேன். கரெக்டாக பால் சூடாகிறதுக்கும் அவலை நான் வந்து அதை வந்து லேசாக கழுவி தண்ணியை வடித்து வைக்கிறதுக்கும் சரியாக இருந்தது. கரெக்டாக 2 நிமிஷத்தில் வந்து பால் வந்து சூடாயிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியை வந்து இதில் போட்டுருங்க. பொடியாக சேருங்கங்க. ஏலக்காவை அப்படியே போட்டிங்கன்னு சொன்னால் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, நமக்கும் வாயில் வந்து அது கடித்ததுன்னா நல்லா இருக்காது. அப்புறம் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்ற அந்த இதுவே போயிடும். அதனால் பொடியாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அவல் வந்து வேகணும். 5 நிமிஷத்தில் வெந்துடுங்க, மேக்ஸிமம் 6 மினிட்ஸ் இது வந்து இந்த அவல் வந்து வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் போட்டு கிண்டிடாதீங்க, அப்படியே வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை வந்து அதில் கொட்டிடலாம். இந்த மாதிரி சர்க்கரையை வந்து அதில் கொட்டிட்டு மெதுவாக கிளறுங்க, ரொம்ப போட்டு கிண்டாதீங்க, மெதுவாக இப்படி லைட்டாக கிளறி விடுங்க. இப்போது வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோ ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஸ்வீட்னஸை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக தாங்க இந்த சால்ட் ஆட் பண்ணுறேன். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி அந்த அவல் வந்து அந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் நல்லா இழுத்துக்கணுங்க. அந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் அடி பிடிச்சிடாமல் லேசாக இப்படியே அப்பப்போ கிளறி விடுங்க. ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. பாருங்கள், கேசரி வெந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி இருக்குங்க நல்லா. இப்போ ஸ்வீட்னஸ் எல்லாம் நல்லா இழுத்துருச்சு. இந்த மாதிரி ஒரு தள தளான்னு இருக்கும் பொழுதே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலில் ஒரு பாதி தேங்காய் வந்து இதில் போட்டுருங்க. பாதி மட்டும் போடுங்க, கொஞ்சோண்டு மட்டும் போடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கார்னிஷ்க்காக எடுத்து வச்சுக்கலாம். மேலே அப்படியே தூவி கொடுத்தோன்னா குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சிவப்பு அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நெய்யை வந்து கடாயில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம முந்திரியை போட்டு வறுக்க போகிறாங்க. இந்த நெய் காஞ்ச உடனே
நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரியை போட்டு வறுத்து அதில் கொட்டிடலாம். கேசரி ரெடி ஆயிடுச்சு, நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேங்க. இந்த சைடு நம்ம வந்து முந்திரியை வறுக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற முந்திரியை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. போட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சு நம்ம தாளித்து கொட்டிடலாம். முந்திரி வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துருச்சுங்க. இப்போவே இந்த சமயத்தில் அந்த நெய்யோடு சேர்த்து நம்ம கேசரியில் கொட்டிடலாம். இப்போது அந்த நெய்யெல்லாம் நல்லா கேசரியில் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சதுங்க. இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு அதை எப்படி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஏலக்காய் வாசனை, நெய் வாசனையோட சிவப்பு அவல் கேசரி சூப்பராக இருக்குங்க, பார்க்கவே நல்லா இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி தேங்காய் பூவை வந்து லைட்டாக இப்படி தூவி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.